السلام عليكم ورحمة الله وبركاته. مرحبا بك في بيان في بنغال تامل. إن شاء الله இந்த வீடியோ எதை பற்றினா, குர்ஆன் ஹிஃபுல் ஸ்டார்ட் பண்ணிக்கிற பண்ண போகிற பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்மளுடைய பிகினர்ஸ்க்கு தான். ஏன்னா நம்ம மற்ற வீடியோலாம் ஹிஃபுலை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். ஆனால் இந்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கனால பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ஹிஃபுலை பற்றிய ஒரு பயம் இல்லாமல் ஈஸியான ரெண்டு மெத்தட்ஸ் வச்சு ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த டூ மெத்தட்ஸ் என்னெல்லாம்னா, ஒன் வேர்ஸ் மெத்தட் அண்ட் ஒன் பேஜ் மெத்தட். ஒன் வேர்ஸ் மெத்தட் அண்ட் ஒன் பேஜ் மெத்தட் தான் பெரும்பாலான மெமரைசேஷன் ஹிஃபுல் சென்டர்ஸ், ஸ்கூல்ஸ், மதரசாஸ் எல்லாத்துலேயுமே இந்த டூ மெத்தட்ஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஈஸியாக இந்த டூ மெத்தட்ஸை மூலமாக நாம் எப்படி ஹிஃபுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் வேர்ஸ் மெத்தட். இந்த பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க. ஒன் வேர்ஸ், வேர்ஸ்னால் ஒரு லைன், ஒரு லைனை தான் நம்ம இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் தான் பேசிக் ஆஃப் ஆல் த மெத்தட். எல்லா மெத்தடோடைய ஒரு பேசிக் என்னென்னா, ஒன் வேர்ஸ் மெத்தட். யாராக இருந்தாலுமே முதல்ல ஒவ்வொரு வேர்ஸாக தான் குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாருமே யூஸ் பண்ணுற காமனான மெத்தடும் கூட. இந்த மெத்தடில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஒவ்வொரு வேர்ஸையும் தனித்தனியாக நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு வேர்ஸை ஓதி அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரிப்பீட் நம்ம எது வரைக்கும் பண்ணோம்னா, இந்த வேர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இது பர்ஃபெக்ஷனான முறையில் நம்மளுக்கு தஜ்வீதோட ப்ளஸ் தருத்தீலோட அதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தஜ்வீத் தர்த்தியில் பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். தஜ்வீத் தர்த்தியிலோட நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நம்ம அடுத்த லைனுக்கு போகலாம். அடுத்த லைனே நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் தான் ஹிஃபுலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட் ரிப்பீட். அதனால தான் நான் போன வீடியோவில் சொல்லிப்பேன், முதல்ல ரீட், ரிவைஸ், ரிப்பீட். இதுதான் ஹிஃபுலோடைய கான்செப்ட். இப்படி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு ஹிஃபுல் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே குர்ஆனை மனப்பாடம் பண்ணிடலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிட்டு அது பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் லைன் மெமரைஸ் பண்ண போகிறீங்க. அது பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை லைன் அந்த டேயில் நீங்கள் மெமரைஸ் பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. அடுத்தது அதை ரிப்பீட் பண்ண போகிறீங்க. இப்படி நீங்கள் இந்த ப்ரோட்டோகால்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஈஸியாக வந்துடலாம். ஒன் வேர்ஸ் மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக குர்ஆன் மெமரைஸ் பண்ணிடலாம். அடுத்ததான் நான் சொல்ல போகிறது வந்து ஒன் பேஜ் மெத்தட். இந்த மெத்தட் மோஸ்ட் ஆஃப் த ஆல் த ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய ஹாஃபிஸாஸ், பெரிய பெரிய மதரசாஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற பெரும்பாலான மெத்தடில் இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் மெத்தட். குர்ஆனை கொண்டுட்டு வந்து ஹிஃபுல் பண்ண வரேன்னு சொன்னதுனால தஜ்வீத் தர்த்தீல் அதெல்லாம் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஹிஃபுல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட, ஈஸியாக மெமரைஸ் ஆகிரும். அது என்ன மெத்தட்னா, ஒரு பேஜை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதில் வந்து ஒன் வேர்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஒன் வேர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன் பேஜை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேஜை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஒரு பேஜை 20 to 50 20லேருந்து 50 வாட்டி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவாங்க. ஓதி பார்த்துட்டே இருக்க சொல்லுவாங்க. அந்த லைன்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக 20 லேருந்து 50 ஒரு பேஜுக்குன்னா அப்போ 1 hour மேலே செலவழித்து மெமரைஸே பண்ண தேவையில்லை. நீங்கள் சும்மா ரீட் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஒன் வேர்ஸ் மெத்தடை இங்கே கொண்டு வந்து இப்போ நீங்கள் 20 to 50 டைம்ஸ் நீங்கள் அதை ஓதிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் இது உங்களுக்கு மைண்ட் ஸ்டோர்டு ஆகிருக்கும். இது நல்லா ஓதுறவங்க, நல்லா மெமரைஸ் பண்ணுறவங்கனாவே ஒரு முக்கால்வாசி இந்த பேஜ் வந்து ஆணித்தனமாக வந்திருக்கும். தண்ணி போல் நீங்கள் ஓதிடலாம். இப்போ நீங்கள் ஒன் வேர்ஸ் மெத்தடை வச்சு ஒவ்வொரு லைனாக ரிவைஸ் பண்ணிகிட்டே பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹிஃபுல் வந்துடும்.
ஸோ இது இந்த ரெண்டு மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடுங்க. நான் மதரசாவில் ஓதும்போது கூட எங்களுடைய ஆலிம் சாஸ் வந்து இந்த ரெண்டு மெத்தடையுமே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய உஸ்தாத்மார்களுக்கும் இந்த மெத்தட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் சீக்கிரமாக ஹிஃபுல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் துவா செய்கிறேன். நீங்களும் எங்கள் ஹக்கில் துவா செஞ்சுக்கோங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. எங்களோட வீடியோஸை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.